பார்த்ததுண்ணா, இந்த நாடு பார்த்ததுண்ணா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய எதிரெதிய நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு நாடாளுமன்ற தலைவரும் ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் முத்துரமேஸ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை வார்த்தை சனாதனம். அந்த சனாதனங்கிற வார்த்தை வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய அமைச்சர் உதயநிதி வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்து சனாதனத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது வந்து இந்தியா முழுக்கவே ஒரு ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு ரமேஷ் முத்துரமேஷ் வந்து ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சின்னு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவர் தலைவராக இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்த சனாதனத்தை ஒழிப்பை பற்றி அவர்கிட்ட கேட்க வந்திருக்கோம். வாருங்கள், அவரிடமே கேட்போம். வாங்க ரமேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது சொன்ன மாதிரி தான் அந்த ஒற்றை வார்த்தை சனாதனம், சனாதன ஒழிப்பு மாநாடு சமீபத்தில் நடத்தினாங்க. அதில் உதயநிதி பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை வந்து கொரோனாவை ஒப்பிடுறாரு, காலரா இந்த மாதிரி இருக்கிற நோய்களெலாம் ஒப்பிட்டு இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டியது, அதே மாதிரி சனாதனமும் அழிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பேசினார். அது தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய சொல்லாகி போச்சு. முழுக்க இந்தியாவிலே இப்படி தான் நிறைய பேர் எல்லா மாநிலங்களையும் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, கட்சியில் ஒரு தலைவராக இருக்கீங்க, அதுவும் சனாதனத்துக்கு சம்பந்தப்பட்ட பேரில் கட்சி நடத்துகிறீங்க, ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி. நீங்கள் அந்த சனாதன ஒழிப்பை பற்றி அது அமைச்சர் பேசியிருக்கார் இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சனாதனத்தை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சனாதனன்றது 2000 வருஷம் 3000 வருஷம் சில பேர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளுடைய நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வச்சு வருது. ஆசிரியர் வீரமணி என்ன சொல்கிறாருன்னா, சனாதனம் என்றால் இந்து மதம், இந்து மதத்தை அழிக்க வேண்டும். அவங்களுடைய நோக்கமே இந்து மதத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த நிகழ்வு. ஆனால் இந்து மதம் நேரடியாக சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும்ன்றதால சனாதனங்கிற பேரில் சொல்கிறாங்க. சனாதனங்கிறது வந்து அதாவது பழக்க வழக்கங்கள் காலத்துக்கேற்ப மாறிக்கிட்டே வரும். சனாதனன்றதுக்கு வந்து இதுதான் சனாதனம்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு வரைய இருக்கு பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு இருக்கிறது சொல்கிறோம். நம்ம வந்து இயற்கைகளை வழிபட்டோம், அப்புறம் சூரியனை வழிபட்டோம், சந்தனை வழிபட்டோம், பாம்புகளை வழிபட்டோம், மரங்களை வழிபட்டோம், அது எல்லாமே சனாதனத்தில் தான் வரும். இவங்க சொல்கிறது பார்வையில். அப்புறம் நம்ம குழந்தைகள் வழிபாடுகள் பண்ணணும், இப்படி வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் வந்து இந்து மதத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை வந்து சீர் செய்யறதுக்காக, ஆன்மீக புரட்சி ஏற்படுத்துறதுக்காக சனாதனத்தில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டி ஒரு விழிப்புணர்வு பண்ணி மறுமலர்ச்சி பண்ணி சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறதுக்காக 18 சாதிகளுக்காக போராடி ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்தார். சனாதனத்தில் இருந்துக்கிட்டே சனாதனத்துக்குள்ள இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அதை சரி செய்தார் ஐயா வைகுண்டர். இன்னைக்கு வந்து சனாதனத்தை பத்தி பேசுறது என்ன அவசியம் இருக்கு, இது தேவையா? அதாவது இந்தியாவில் வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு மாநிலம், தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைச்சர், அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர். இப்போ சாதாரண ஆளே ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அதோட அது விஷயம் கிடையாது. இவர் ஒரு அமைச்சராக இருக்காரு, அது இல்லாமல் ஒரு முக்கியமான அமைச்சர், நாளைக்கு முதலமைச்சர் கேண்டிட்டாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இருக்கக்கூடியவர். அவர் வந்து கிறிஸ்தவர்கள் மேடையில் போய் நான் வந்து கிறிஸ்தவன், இது நிறைய பேர் வயிறெறியன்லாம் பேசியிருக்காரு, நான் வந்து கிறிஸ்தவன், இதை சொன்னால் நிறைய பேர் வயிறெறியன்றார். அப்படிப்பட்டவர் வந்து சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, உண்மையாலுமே கண்டிக்கக்கூடியது. இதில் என்ன நீங்க நிறைய கவனிக்கணும்னா, இந்த சனாதன மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி திராவிட ஒழிப்பு மாநாடு ஒன்று நடந்துச்சு பூந்தமல்லியில். தமிழ் குடிகளை சேர்ந்தவங்களாம் முயற்சி பண்ணி திராவிடம் என்பது தமிழகத்தில் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி, அதனால திராவிடத்தை முதலில் அழிக்க வேண்டும் சொல்லி அவங்க திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. ஆனால் காவல்துறை வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ திராவிட ஒழிப்பு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்காத அரசு இந்து மத ஒழிப்பு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கிறது ஏன்? அப்போ இவங்களுடைய நோக்கம் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுல வந்து மிகப்பெரிய அரசியல் என்னன்னா, இவங்களுடைய நோக்கமே மோடிக்கு எதிராக. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஜெயலலிதா மேயர் வந்து மோடியா வேடியான்னு கேட்கும் போது 40 தொகுதியிலையும் வந்து அதிமுக தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்றது. அந்த வரலாறு யாரும் இவரையும் படைக்கல, படைக்கிற சாதனை அது. ஆமா, அதே நோக்கத்துலதான் இவங்க என்ன பண்றாங்க, மோடி எதிர்த்து பேசினால், சனாதனத்தை இந்து மதத்தை எதிர்த்து பேசினால் நமக்கு வாக்கு கிடைக்கும், இந்து மதத்தை சேர்ந்தவங்க ஏமாளிகள், இவர்கள் வந்து ஏமாந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க
அப்படிங்கிற அடிப்படையில இவங்க வந்து இத பேசுறாங்க. அப்போ இந்துக்கள் வந்து ஏமாளிகள் அப்படின்னு நினைச்சா, அப்ப கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்லாம் அவங்க ஓட்டெல்லாம் வந்து ஒற்றுமையா சாலிடா இருந்துருவோம். இப்ப இந்துக்களுக்கு வந்து என்ன ஒரு சிக்கல் கேட்டீங்கன்னா, இவங்க வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆக மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல கோயில் கடை நடக்கும், நம்ம போவோம் வந்துருவோம். ஆனா வந்து கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது, முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் டெய்லி மூணு தடவை சந்திக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு தடவை சந்திக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி சந்திக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களோட ஒற்றுமைக்காக தான். அந்த ஒற்றுமை அவங்களோட வளர்ச்சி இதெல்லாம் வந்து இந்து மதத்துல கிடையாது. இந்து மதம் என்பது வந்து ஒரு மதகுருவோ இல்ல யாரோ சொல்லியோ அப்படிங்கிற இந்த சிஸ்டம் இங்க கிடையாது. இது வந்து சனாதனம் என்பது இயற்கையாக உருவான ஒன்று. இதான் இவங்க என்ன சொல்றாங்க, அதுல ரொம்ப குறிப்பான சொல்றாங்கன்னா, சனாதனத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருக்கு. திராவிட அமைப்புகள் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் வந்து ஜாதி ஒழிக்கிறது கிடையாது, தமிழ் ஜாதிகளை ஒழிக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம வந்து முதலமைச்சராக நீடிக்க முடியும், நம்ம கட்சி வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க ரொம்ப தெளிவா நகர்த்துறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் ஜாதிகளை மட்டும் பிரயோகப்படுத்திடுவாங்க, நாடாரு, தேவரு, கவுண்டரு, வன்னியரு, பறையரு, பல்லரு, இப்படி வந்து எல்லா சாதியும் பிளவுபடுத்தி நமக்குள்ள ஏதாவது ஒரு டிஸ்ட் பண்ணி சண்டைகளை போட்டுற மாதிரியான வேலைகளை செஞ்சுருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, தெலுங்கர் ஜாதி, தெலுங்கர்லையும் கிட்டத்தட்ட இதோட அதிக ஜாதிகள் இருக்கு. ஆமா, இருக்காங்க. ஆனால் அந்த தெலுங்கு சமுதாய மாநாட்டில் போய் என்ன பண்ணுவாரு அமைச்சர் வந்து, தெலுங்குல பேசி உங்களுக்கு எந்த டிரான்ஸ்ஃபர் வேணாலும் ஆண்டவாங்க, எதுக்குனாலும் ஆண்டவாங்க நாங்கிருப்பான். அப்போ சனாதனத்தை பேசக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவைகள் அமைச்சரா இருக்கக்கூடிய ஜாதி சமுதாய மாநாட்டுக்கே போக கூடாதுல, மீட்டிங்கே போக கூடாதுல, கண்டிப்பா போக கூடாது. நீ என்ன சொல்றீங்க, சனாதனத்துல ஜாதி இருக்குன்றீங்க, அப்ப ஜாதி சங்கத்து மீட்டிங்ல போனா நீ சனாதனத்தை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப நீ ஏத்துக்கிட்டு எப்படி சனாதனத்தை ஒழிப்ப அப்படின்னு சொல்ல முடியும்? திமுக இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. சனாதனம் என்றது ஒரு மீர் மாதிரி, ஒரு ஆறு மாதிரி, அது அப்படியே போய் போகும், கடல்ல போய் சேர்ந்துடும். சனாதனத்துடைய பல ஆறுகள் எல்லாமே போய் சேரணும் கடல், அந்த கடலுக்கு பேர் தான் சனாதனம். இதை வந்து இவங்க சொல்றது சனாதனம் அப்படின்னு பார்த்தா, நியாயப்படிக்கு முதல்ல சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னா ஒழிக்கணும், திராவிட சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். திராவிட சனாதனம்னா என்ன? பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு முரண்பாடு ஆரம்பத்திலே இருந்தாரு. திராவிட காலத்துல இருந்து இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறார். அப்புறம் அவர் ஒன்றே குலம் ஒருவினை தேவைங்கிறத சொல்றாரு. அப்ப அவரு கூட ஒரு ஆட்கள் வராங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நெடுஞ்சிலை முதல்வராக இருந்து ஏதோ ஒரு அரசியல் பண்ணி கருணாநிதி ஐயா முதலமைச்சர் ஆகிறாரு. அதற்கப்புறம் அவருடைய மகன் வந்தார்ல, அது வந்து சனாதனம். அப்போ சனாதனத்தை பத்தி பேசுறதுக்கு அண்ணாவுக்கு ரைட்ஸ் இருக்கு. அண்ணா வந்து சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னா கூட இருக்கா, அவர் வந்து அப்படி சொல்ல ஒன்றே கூட பெரியார் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் கலைஞர் அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி அவர்களோ சனாதனத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல, முதல்ல சனாதனத்தை ஒழிக்கணும் போது, முதல்ல வீட்டுல அவங்க அம்மா வந்து எத்தனை கோயில் குலத்துக்கு போயிட்டு இருக்காங்க, எத்தனை கோயில் குலத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, அதை முதல்ல நிறுத்தணும்ல. அதை அவங்க கேட்க மாட்டாங்கன்னா, வீட்டுல வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் தனியா கோயில சாமி கும்பிட்டுக்கீங்க, நானும் சாமி கும்பிட்டுக்கிறேன். வெளியே ஊரை ஏமாத்துறதுக்கு, கிறிஸ்தவர்களை ஏமாத்துறதுக்கு, முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்கு, கடவுள்களின் சொல்ல சொல்லக்கூடிய சில முட்டா பயிர்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி நாங்க நாடகம் நடிப்போம். அப்ப மேடை போட்டு சொல்லக்கூடாது. இல்ல, நாடகம் இது நாடகம் வேணும். அவங்களுடைய நோக்கம் 40 தொகுதியில நம்ம எப்படி பெறணும்? இந்தியா கூட்டணியில வந்து நம்ம முந்தி ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில மத்திய அமைச்சராக இருந்தது போன்று, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல மத்திய அமைச்சராக இருந்த போது பல 1000 கோடிகள், 1,26,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்பவும் பல 1000 கோடிகள் கொள்ளையடிக்க வேண்டும். அதற்காக இந்த சமாதானத்தை பேசுகிறாரு. இதை பத்தி உண்மையாலுமே பேசக்கூடியவர்கள், திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரா இருந்தாலும் முதல்ல என்ன சொல்லணும்? ஸ்டாலின் ஐயாவும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லணும், உதயநிதியை ராஜினாமா பண்ண சொல்லணும். திமுகவில் சீனியாரிட்டி பிரகாரம் சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாம தமிழ் சாதியினருக்கான நம்மளுடைய பட்டியலின மக்களை கட்சியுடைய தலைவர் ஆக்கணும், முதலமைச்சராக ஒரு பட்டியலின தலைவரை ஆக்கணும். இதை செய்யறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா? அப்படி தகுதி இல்லாதவர்கள் சனாதனத்தை பத்தி பேசுறது இப்ப என்ன தகுதி இருக்கு? திராவிடம் என்பதுதான் இவங்க சொல்ற பாசையில சனாதனம். இந்த திராவிடத்தை ஒற்றுமை ஒழிச்சு கட்ட வேண்டும். அப்படி ஒழிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு இதை பத்தி பேசுறது. நியாயப்படிக்கு இவங்க வந்து முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் பேசணும். இதுல வந்து வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா, இதை பேசக்கூடியவர்கள் ஏன் இவங்க பதவியில வச்சிருக்காங்க? கண்டிப்பா கவர்னர் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும், இதெல்லாம் முதல்வருக்கு நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணி
இவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்திருக்காரு. இதோட கொடுமை என்னன்னா, இந்து மதத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து உலகிலேயே அதிக கோயில்கள் கிட்டத்தட்ட 3,00,000 கோடி ரூபாய் சொத்து உள்ள துறை வந்து இந்து அறநிலையத்துறை. அப்படிப்பட்ட அந்த துறையின் அமைச்சராக இருக்கிறவரே இந்து மத ஒழிப்பு மாதிரி கலந்துகிறார். அப்ப இது எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம். அந்த அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதன இந்து சொல்றீங்க, இந்துக்களை ஒழிக்கக்கூடிய மாநாடுன்னு வீரமணி சொல்றாரு. ஆமா, அதே மட்டும் சொல்றதான் விஷயம். அவர் ஒரே பேசுறாரு. ஆமா, அப்ப இப்படி சொல்லும் போது இவரை அந்த முன்னே எதிர்ப்பு தெரிவிக்கணும், இல்லை இறங்கி போயிடணும். முதல்ல அந்த மாநாட்டுகள் கலந்துக்க கூடாது, இதுக்கு கலந்துக்கிறதுக்கு முதல்வரும் அனுமதி கொடுத்துருக்க கூடாது. இவர் உண்மையே இந்துக்களுக்கு சாதகமா கோயில்கள் நிலங்கள்லாம் மீட்டு அதை செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவரு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதே மிகப்பெரிய தவறுன்னு எல்லாமே ஒரு பெரிய எதிர்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க சொல்ல. ஆமா, இந்து மத ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி இந்து அரங்கத்தின் அமைச்சரே அதை கலந்துக்கிறார்னா, அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய ஐயக்கத்தில், இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு கேவலம். இல்ல, இவரு இந்து சனாதன ஒழிப்பு இந்துவே அழிக்கங்கிற மாதிரி இவரு பேசிட்டு இருக்காரு. இப்ப நேத்து வந்து மேற்கு மாம்பலத்துல காசி விஸ்வநாதர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. இது வந்து இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு 1000வது கோயில் கும்பாபிஷேகம். இதை வந்து அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க. முதல்வர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, அதாவது அந்த இறை நம்பிக்கையாளர்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து மிகவும் பாராட்டுறாங்களாம். இந்த ஒரு பக்கம் பையனை விட்டு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, இந்த பக்கம் சேகர் பாபு வச்சு கும்பாபிஷேகம் நடத்திட்டு இவர் வந்து இது எப்படி சொல்றாரு, இறை பற்றாளர்கள் வந்து இத திமுக ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி இவரே தானே சொல்லிக்கிறாரு. அதாவது இப்ப இதுல 1000 கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்துறது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே சமயத்துல அதில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்களை நம்ம வந்து கண்டறியணும். இப்போ திமுக ஆட்சி அப்படின்னாலே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தி அதை ரொம்ப வேகமா செய்யறாங்கன்னா, அது ஏதோ மிகப்பெரிய அளவுல லஞ்சமோ கொள்ளையோ அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. கண்டிப்பா. அப்ப 1000 கோயிலுக்கு வந்து இவங்க வந்து கும்பாபிஷேகம் எடுத்திருக்காங்க, ஒரு கும்பாபிஷேகத்துக்கான செலவு என்ன, அது யாருக்கு போச்சு அந்த டெண்டர், அதன் மூலம் பயனடைந்தவர்கள் யாரு, அதன் மூலம் 1000 கோயில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு என்பதை லஞ்ச ஒழிப்பு துறை தான் கண்டறிஞ்சு சேகர் பாபு மீதும் அது அவருக்கு மேல உள்ளவர் மீதும் இல்ல அந்த அதிகாரிகள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம். இவங்க வந்து இவங்க எல்லாமே வந்து தொழிலா பாக்காங்க. அதாவது டாஸ்மாக் எப்படி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு தொழிலா பண்ணி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் அந்த கெமிக்கல் மதுபானத்தை கொடுத்து கொலை பண்ணிட்டு வராங்களோ அதே மாதிரி இப்ப இன்னைக்கு 1000 கோயிலுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கோயில்களுக்கு இவர்கள் எவ்வளவு செலவு செய்தார்கள், அதுல வந்த வருமானம் எவ்வளவு, அதுல இவங்க எப்படி கையூட்டி எவ்வளவு அடிச்சிருக்காங்க உண்மையே நம்ம கண்டறியணும். எப்பவுமே நீங்க வந்து ஒரு இவங்க வந்து கடவுள் எதிர்ப்பு அப்படின்ற அண்ணாவுடைய கொள்கையே இவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றே கிழமை வருன்னு தேவை சொல்ற அண்ணாவுடைய கொள்கைக்கு எதிராக இருக்காங்க. இப்ப இல்ல, எந்த மீடியாலுமே அண்ணாவை பத்தி பேசாம இப்ப ஃபுல்லா பெரியார் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. பெரியார் வந்து திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரே தலைவர் பெரியார். பெரியார் ஏன்னா பெரியாருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இவங்க ஏன் பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற இந்து மதத்துக்கு எதிரான வாக்குகளை 100% பெற வேண்டும். அப்ப நம்ம பெரியார் பேர் சொன்னா ஓட்டு கிடைக்குங்கிறது. பெரியாரே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற ஆள் தான், அவர் காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் தான் ஆகும். அவருக்குன்னு சொன்னதா கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பெண்ணுரிமையை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் சார்ந்த கொள்கையில ஒண்ணுமே இல்லை. காமராஜருக்கு எதிராக 1952 பிரச்சாரம் பண்ணுவதை பத்தி தெரிஞ்சிருந்தா வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணுவாங்க. கரெக்ட். இது வந்து அவருடைய பர்சனல் பக்கம். அதாவது அவரே ஒரு சனாதனவாதி. அந்த பெண்ணை ஏன் கல்யாணம் பண்ணது கேட்டா சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கு வாரிசு வேணுங்கிறாரு. அப்ப சொத்துக்கு வாரிசு கொடுக்கறது சனாதனம் தான் இவங்க சொல்லக்கூடிய பார்வையில். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய சனாதனவாதி. அப்படி இருக்கும்போது அந்த பெரிய சனாதிவாதிக்கு இந்த சின்ன சின்ன சனாதிவாதிகள் இருக்காங்களா, யாரு, கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இவங்க எல்லாம் வந்து பெரியாருடைய வழியை தான் பின்பற்றாங்க. கட்சி ஆரம்பிச்ச பவுண்டர் அண்ணா, அண்ணாவுடைய கொள்கையும் இவங்களுக்கு கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இவங்க உண்மையுமே அண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தால் கருணாநிதி ஐயா, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக வந்திருக்க முடியாது, கட்சியுடைய தலைவராக வந்திருக்க முடியாது. சிபிஆர்டி பிரகாரம் கட்சியில வந்து எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து பட்டியலத்துல சொன்ன மிகப்பெரிய ஒரு அறிவாளியா இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்களை முதலமைச்சராகவோ இல்ல கட்சி தலைவராக ஆக்கியிருக்க வேண்டும். இவர்கள் வந்து இதை செய்யவே இல்லை. அப்படிங்கும் போது இந்த திராவிட சனாதனவாதிகளுக்கு சனாதனத்தை பற்றி பேசுவதற்கு, இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு எந்த வித அடிப்படை தகுதியும் கிடையாது. இவர்கள் வந்து சனாதனத்தை பற்றி பேசுறதுக்கு இவர்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது. அப்படி இவங்க பேசணும்னா முதல்ல அவங்க வந்து பதவிகளெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு புதிய நிர்வாகிகள் போட்டுட்டு தான் பேசணும்.
இப்ப ஒரு உதயநிதி தலைக்கு வந்து அயோத்திய சாமியார் வந்து 10 கோடி ரூபாய் விலை பேசியிருக்காரு. நிறைய பேர் அதை வந்து ஆதரிக்கிறாங்க, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஒரு சாமியார் பெரிய ரவுடியா, அவரு அவர்கிட்டே 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லப்போ அப்போ அவர் எவ்வளோ சொத்து வச்சிருப்பாரு? முற்றும் குழந்தைவர் தான் சாமியார் முடியும்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட எப்படி 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது 100% அந்த சாமியார் வந்து தலைவெட்டுறன்னு சொல்றது தப்பு, சட்டப்படி அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாமியாருக்கு வந்து இப்போ எத்தனை கோடி சொத்து, 10 கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்க, நியாயமான கேள்வி. அவங்க வந்து அன்னதானம் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்ககிட்ட 10 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு வைக்கலாம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கிறது திராவிட கழகம், சமூக விழிப்புணர்வு அமைப்பு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது பெரியார் வந்து பெரியார் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து பேர் வைக்கிறதுக்கு 1 ரூபா வேணாம், ஒரு பேர் வைக்கணும்னா 1 ரூபா ஆகுவார். அப்போ வந்து நான் பேர் வைக்கிறதுக்கு அவருக்கு 1 ரூபா கொடுத்து எல்லாம் பேர் வைக்கணும்னு சொல்றோம். அவர் அதுல இன்னொரு டெக்னிக்கா என்ன பண்றது, நான் நல்ல பேரா வைப்பேன் 2 ரூபா தருவீங்களேன்னு கேட்பாரான். ஓ நல்ல பேரா வைப்பேன் 2 ரூபா தருவீங்களேன்னு கேட்பாரான். உடனே பெரியார கேட்க 2 ரூபா கொடுத்து நல்ல பேர் வச்சிருவா, அவர் தவறான பேரு காமராஜ் அப்படிங்கிற பேரை வைப்பார். அப்படி சம்பாதிச்ச பணம் எப்படி பெருமையார் காமராஜர் பேரை வைத்து சம்பாதிச்ச பணம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டுதான் இன்னைக்கு பெரிய ட்ரஸ்ட் திராவிட கழகத்துக்கு இருக்கு. இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. நியாயப்படுத்தி இவங்க அடை காத்துட்டு இருக்காரு, அடை காத்து. அப்ப வந்து அரசு என்ன செய்யணும், முதல்ல இந்த பெரியார் பெரியாருடைய ட்ரஸ்ட், திராவிடர் கழகத்துடைய ஃபண்ட், இது எல்லாத்தையுமே அரசு உடைமை ஆக்கணும். அரசு உடைமை ஆக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய சாமியார் இருக்காங்கல்ல, 10 கோடி ரூபாய் தரேன்னு சொன்ன சாமியார் இருக்கா, அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவங்க கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அதையும் அரசு உடைமை ஆகணும். அப்ப இந்த விஷயத்துல பெரிய திராவிடர் கழகமும் அந்த சாமியாரும் ஒரே ஆட்கள், ஒரே கேட்டகரி. ஆமா, இவன் ஒருத்தர ஒருத்தர இந்த விதம் இப்படி இந்த பார்வையில பார்க்க போகும்போது அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய சொத்தையும் அரசு உடைமை ஆக்கிட்டால் பேச முடியாது, அவங்களும் பேச முடியாது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு தாய் வயிற்று ரெண்டு பேர், திராவிடமோ ஆன்மீகமோ. இவங்க ஆன்மீகம்ன்றது வந்து உண்மையாலுமே ஆன்மீகத்துல ஏதோ பணிகள் செய்யக்கூடிய ஏதோ பெரியவர்களா இருக்காங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரியான இதை வந்து நம்ம யாரும் ஊக்கப்படுத்தல. ஆனால் இவருக்கெல்லாம் மைய புள்ளியார், இவர் இப்படி பேசி பேசாம அவர் சொன்னா அவர் செய்ய தப்பு. அவர் ஏதோ ஒரு விதத்துல டென்ஷன் ஆகி நான் 10 கோடி ரூபாய் அவர் தலையிட்டுக்கேன்னு சொல்றாரு. அப்ப இது சொன்னது மட்டும் இல்லாம உதயநிதி படத்தை வச்சு வாழை வச்சு குத்துறாரு, வெளிப்படுத்துறாரு. அவர் வந்து உயிருக்கு மேல இந்து மதத்தை நேசிக்கிறாரு, அவருடைய மதத்தை அழிப்பேன்னு ஒருத்தர் சொன்னோம்னா அவருக்கு வந்து கோபம் அதிகரித்து கோபத்துல செய்யறது. இவங்க வந்து அவரை கூட மன்னிச்சு விட்டுறலாம். இவங்க வந்து திட்டமிட்டு பர்பஸாக இந்து மதத்தை ஒழிப்பேங்கிற பேர்ல அவங்க வாக்கு வங்கி மத்திய அமைச்சர்ல இடம்பெறுங்கிறதுக்காக இவங்க செய்யறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆரம்ப பிள்ளையா இருக்கிறது யாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப உதயநிதி ஸ்டாலின் நீங்க முதல்ல கைது செய்யணும், உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த சாமியாரை கைது பண்ணணும், அப்புறம் அந்த சாமியாருக்கு ஆதரவா பேசுறவங்க கைது பண்ணணும். சரி, இப்படிதான் நம்ம நேரப்படி நேர்மப்படி பார்த்தா இதுதானே, யாரெல்லாம் நேரத்தை தானே சொல்லணும். இப்ப இதை 10 கோடி சொன்ன உடனே நம்ம சீமான் என்ன பண்ணிட்டாரு, அவரு தலையை வெட்டுனா நான் 100 கோடி தரேங்கிறாரு. இல்ல கரெக்டா, அதுதானே கோடிகள் பொருளுதா, கோடிகள் பொருளுதா இல்லையா, அதை வந்து ஒரு பேசும் பொருளை ஆக்க வேண்டும். இதுதான் விஷயம் பேசுறதுக்கு. அதை வந்து என்னன்னா இவங்களோட நோக்கம் என்ன, இல்ல அது கேக்குறாங்க அப்படி கரெக்ட். செய்ய மாட்டேன், 100 கோடியா இருக்கா, அவர் 100 கோடி கொடுக்கேன்னு சொல்றாரு. சாமியார்ட்ட 10 கோடி இருக்கிற மாதிரி கேக்குறது மாதிரி சீமானியும் 100 ரூபாய் வச்சிருக்காரா கொடுப்பாரான்னு கேக்குறாங்க. 100 கோடி தான் வச்சாட்டதான், 100 கோடி தமிழர்கள் அவருக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிற. ஆமா, 100 கோடி தமிழர்கள் அவருக்கு பின்னாடி, 100 கோடி தமிழர்கள் இருக்க மாட்டாங்க. 15 கோடி பேர் இருந்தாலும் ஒருத்தர் 10 கோடி 100 கோடி கொடுத்துடலாம் இல்லையா, அந்த அடிப்படையில் கூட அவர் சொல்லிருக்கலாம். அவர் சீமான் என்ன சொல்றாரு, நம்ம பகுதியில் உள்ள அமைச்சரை வடநாட்டு அமைச்சர் எப்படி, வடநாட்டை சேர்ந்த ஒரு சாமியார் அவருடைய கொள்கை தமிழ் தேசிய கொள்கை. இன்னைக்கு தெரிஞ்சா தெரியாமல தமிழ் தேசியத்துக்கு வந்து ஒரு தெலுங்கர்கள் தெலுங்கர் குடும்பம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த தெலுங்கர் குடும்பமானாலும் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராகவும் வெளிநாட்டுல பார்க்கப்படுது. தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சரை வடநாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து வெட்டுவேன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் தலைவர் என்ன சொல்றாரு, அவர் தெலுங்கராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவர் அமைச்சர், அவரை நீ தலைக்கு 10 கோடி ரூபாய் நீ குடுக்கறேன்னு சொன்னா 100 கோடி ரூபாய் தரேன் அப்படிங்கிறது வந்து வழக்கவர் அப்படிங்கிற மையப்புள்ள அவர் பேசுறாரு. அவர் தமிழுக்கான தலைவர், தமிழர்களுக்கான தலைவர். கண்டிப்பா இது இப்படிதான் நீங்க பாக்கணும். நியாயப்படிக்கு இந்த விஷயத்த வந்து வளரவிடாம உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இது மாதிரி நான் இது மாதிரி பேச மாட்டேன், இது தவறுன்னு ஒத்துக்கிட்டா இந்த பிரச்சனை வந்து பெருசா போகுது. ஆனா இவங்க வந்து திட்டமிட்டு வேணும்னு சொல்லியே
இவங்க இவங்க நோக்கம் தமிழ்நாட்டை பிளஸ் பாண்டிச்சேரி 40 தொகுதி நம்ம வந்து ஜெயிக்கணும். இப்ப இவங்க வந்து திமுக வந்து இப்ப இந்தியாவை பொறுத்தளவு INDA அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிறாங்க, மிகப்பெரிய கட்சிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து அதுக்குள்ளே இந்த சனாதனத்து ஒழிப்பு மாநாடுல உதயநிதி பேசுனதை வச்சு அங்கேயே நிறைய எதிர்ப்பு கிளம்புது. மம்தா பானர்ஜி வந்து அவர் அவங்க அம்மா அவங்க வழியில உதயநிதியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நார்த்தில் வந்து ஏன்னா நார்த்தில் வந்து நிறைய அதாவது சனாதனம் நார்த்தில் நிறையா இருக்கு, அங்கே வந்து நிறைய சனாதனத்தை கையெடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இதில் போய் இவங்க சனாதன ஒழிப்பு மாநாடை போய் பேசி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த INDA கூட்டணியில் திமுக நிலைத்து நிற்குமா இல்லை துரத்தி விட்ருவாங்களா? ஏன்னா அதாவது INDA கூட்டணி வந்து பலமாக இருக்கிற மாதிரி தெரியல, ஒன்று. ரெண்டாவது அதில் வந்து உண்மையாலுமே நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் இவங்க எப்படி இவங்களுடைய இவங்க வந்து திமுக உள்ளே வச்சிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட் டெத்து. இவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் வந்து இவங்க திமுக ஒரு 20 சீட் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, 20 MP வந்துடுவாங்க. ஆனால் மீதி உள்ள 527 தொகுதியில் என்ன நடக்கும்? அப்போ எல்லா நார்த் இந்தியா மாதிரி நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக சனாதனத்துக்கு ஆதரவான மக்கள் அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய டிடி மாதிரிதான் இந்த விஷயத்தில் திமுக வந்து செயல்பட்டுருக்கு. அவங்க சப்போர்ட்டாக அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் நீ வந்து ஷேப் ஆகிக்க, தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிர்ப்பான வாக்குகளை நீங்கள் வந்து அறுவடை செய்து கொள்ளுங்கள், அதே சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேள்வி பிடிக்கணும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எங்களுக்கு வந்து எதிராக பேசுகிற மாதிரி பேசி அங்கே எங்களெல்லாம் ஒரு 350 சீட்டு 400 சீட்டு ஜெயிக்க வச்சு எங்களை பிரதமர் ஆக்குறதுக்கு மறைமுகமாக உதவி செய்யுங்கள். ஏனென்றால் நீங்க எங்களுடைய பி டீம், பி டீம்ல முதன்மையான டீம் திமுக, இதுதான் நிலைமை. அதை நீங்க கரெக்டா அரசியல் நோக்கர்கள் தெளிவா இதை பாத்தீங்கன்னாவே தெரியும். இது இல்லை அப்படின்னா காங்கிரஸ் கட்சி, நீங்க வந்து காங்கிரஸ் இருக்கு, மம்தா பானர்ஜி இருக்காங்க, சரத்பவார் இருக்காரு, கெஜ்ரிவால் இருக்காரு, கெஜ்ரிவால் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரையும் சீன்ற மாதிரி இவங்க எதுவுமே ஓட்டு போடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக திட்டமிட்டு அழகாக காலி வைத்திருக்கிறார்கள். இது வந்து பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு அவருடைய பீட்டமான திமுக நேரடியாக உதவி செய்திருக்கிறது, வழி வகுக்கிறாங்க. நேரடி உதவி இவங்களை பத்தி பேசுற அவசியம் இன்னைக்கு என்ன தேவை இருக்கு? இப்ப ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு, அவர் கிளியரா சட்டமே கொண்டுட்டார், ஆந்திராவை பொறுத்தளவு யாரும் சனாதனத்தை பத்தி பேசக்கூடாது, எதிர்ப்பு காட்டக்கூடாது, அதை மீறி காட்டினால் கடுமையாக தண்டிக்கப்படும் சட்டம் போட்டு ஏற்றிட்டாரு. கிறிஸ்தவன் நான் அங்க போய் நான் நடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றது, முஸ்லீமுக்கு போல தொப்பி போட்டுட்டு நாங்களாம் எங்க குடும்பமே முஸ்லீம் குடும்பம், நாங்களாம் வந்து எங்க ஆந்திராவில ஓங்கோல் மாவட்டத்துல இருந்து வரும்போது முஸ்லீமா வந்தோம், இப்ப வந்து நாங்க இந்துவா மாறி சும்மா நடிச்சுட்டு இருக்கோம். எப்படி வந்து தமிழ்நாட்டுல தமிழர் கல்வி ஏமாத்திட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நாங்க இப்ப இந்து கல்வி ஏமாத்திட்டு இருக்கோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க என்னைக்கும் உங்களுடைய விசுவாசிகள்லாம் சொல்லி நடிக்கிறாங்க, அவங்களுக்கும் உண்மையா இருக்கிறது இல்ல. இப்ப சனாதனம் வந்தவொடனே செந்தில் பாலாஜி காணாம போயிட்டாரு, எப்பவுமே மக்கள் எப்பவுமே ஒரு பதட்டமே வச்சிருக்கோம், எப்பவுமே அது பதட்டமா இருக்கணுங்கிறதுதான் இவங்களுடைய நோக்கம் என்பது. உண்மையாலுமே நீங்க ஒரு நடுநிலையாளர்கள் தெளிவா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க ஒரு முதல்வர், நீங்க ஒரு அமைச்சர்னா எந்த மதத்தை பத்தியும் தவறா பேசக்கூடாது, பேசணும்னா அவசியம் கிடையாது. அவர்களுடைய நம்பிக்கை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கையை போய் நான் அலப் பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கொடுத்த நெருக்கடியாக கூட இருக்கலாம். இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோடைய பீட்டி கொடுத்ததுனால அவங்க மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும், 320 சீட் 400 சீட் ஜெயிக்கணும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும், பல திட்டத்துக்களுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய MP வேணும், ஒரு 400 MP வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இவங்கள மாதிரி ஆட்களை தூண்டி விட்டுட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல போவா, நீட் இருக்கு, நீட்டுக்கு வந்து திமுக ஆதரவா எதிர்ப்பா? திமுக எதிர்ப்பு, எதிர்ப்பு இப்போ ஓட்டு போடும்போது, ஓட்டு போடும்போது ஆதரவு போடணும். அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் எது எந்த திட்டங்களோ டெல்லியில ஆதரவு கொடுத்து. இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து மேடைக்கு மேடை வந்து சனாதனத்தை ஒழிப்போம், ஒழித்தே தீர்வோம்,
ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து சனாதன ஒழிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விடுறாரு. போற கூட்டங்கள் எல்லாம் பேசுறாரு. சரி, ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு, மைண்ட் வேஸ்ட் சொல்லி அப்பா நான் 300 கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா பண்ணி ஒருங்கிணைஞ்சு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியை பிடிச்சிருக்கேன், நீ வந்து சனாதனத்தை பேசி பேசி இருக்கிற ஆட்சியை கழிச்சிட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு, திமுகவை பொறுத்தளவு யாரும் சனாதனத்தை பற்றி யாரும் வாயை பேசக்கூடாது, எல்லாரும் அமைதியாக அவங்க வேலையை பாருங்க, தேர்தல் பணியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அவங்க அரங்கத்துக்குள்ளே பேசின மாதிரி தகவல் வந்திருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு உதயநிதி பேசியிருக்காரு. இல்லை இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னாண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்களா, தொட்டில ஆட்டி விடணும், பிள்ளையும் கிள்ளிக்கணும், பிள்ளையை கிள்ற வேலை யார் பார்க்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி என்ன அர்த்தம், கட்சியுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர், அவரு வந்து கட்சியினருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு வேண்டாம் அப்படின்னு. அப்போ வந்து அவருடைய மகன் அல்ல அமைச்சர் இளைஞரணி தலைவர் வந்து அதுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னா என்ன தெரியும், திட்டமிட்ட நாடகம். இல்லை திட்டமிட்ட நாடகங்கிறது உங்களை மாதிரி மேல்மட்டத்தில் இருக்கிற இது தெரியும். இன்னைக்கு வந்து நான் எல்லா மட்டத்தில் இருக்க என்ன நினைப்பான், என்னடா ஒரு முதல்வர் சொன்னால் அமைச்சர் கேட்க மாட்டேங்காரு, அப்பா சொன்னால் பையன் கேட்க மாட்டேங்க, அப்படித்தான கீழ்மட்டத்தில் நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க எல்லாமே இவங்களுடைய நாடகம் எல்லாமே மேல்மட்டம் சொன்னது சொல்லுதோ அதுதான். அதுதான் மேல்மட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடிய முதல்வர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20G மாநாட்டுக்கு யார் போனா, எந்தெந்த முதல்வர்லாம் போனாங்க? இல்ல அது கரெக்ட், இவர் போய் போனாரு பார்த்தாரு பேசினாரு, மம்தா பானர்ஜி போல அவங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப இவங்க ஏன் ஸ்ட்ராங்கா இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, ஆட்சி கலைச்சிருவாங்க பயம்தான், ஆட்சி கலைக்கிறவங்க பயம். ஏன் இவங்க ஆட்சிங்க நினைப்பாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து சனாதன ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கீங்க. இப்ப நீங்க 1000 கோயில்ல வந்து நடக்குதுன்னா எப்படி நடக்கும், இது வந்து பிஜேபியோட ஆட்சி, நீங்க வந்து பிஜேபியும் திமுகவையும் வேற வேற அப்படின்னு நினைச்சு பேசுறது தப்பு அப்படின்னு சொல்றீங்க. இது ஆமா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து ஒரு அரசியல், அரசியல் விளையாட்டு, அரசியல் விளையாட்டு தான் இல்லைன்னு சொல்லல. பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையை உள்வாங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக 100% செயல்படக்கூடிய கட்சி தான் தெரியும். இது வந்து பாரதிய ஜனதா கூடிய ஆட்சிதான் தமிழ்நாட்டுல நடக்குது, அவங்க சொல்றதான் நடத்துறாங்க, திமுகங்கிறது பிஜேபி பீட்டும் சொல்றீங்க, இது வந்து இருக்கட்டும், அது வந்து மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க சொல்ற வைக்க உலகம் புரியும், கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, என்னப்பா ஒரு நாட்டோட முதல்வர் சொல்றாரு அமைச்சர் கேட்க மாட்டேங்காரு, மீண்டும் மீண்டும் சனாதன ஒழிப்பை பத்தி பேசிட்டு இருக்காரு, சரி அதை விடு, அப்பா சொல்றாரு பையன் கேட்கணுமா இல்லையா, கேட்கல, அப்படித்தான் அவங்க நினைப்பாங்க கீழ்மட்டத்தில் உள்ளவங்க. அவங்க நினைக்கிறாலும் இவங்களுக்கு என்னன்னு கவலை, உங்களுக்கு வந்து ஓட்டுக்கு இவ்வளவு பணம், கோட்டர் பேசினாலும் கடைசியில ஓட்டுக்கு பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டு தமிழக மக்கள் அவ்வளவு இலக்காரமா நினைக்கிறீங்க. பரவிட்டு இருக்கு நாடா சமுதாய இளைஞர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்மளுடைய ஒற்றுமையை உலகத்துக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய காலம் கட்டாயம் இப்போது வந்து விட்டது. கருணை தெரிஞ்சு கட்டுமானது போல நாடா சமுதாயத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிக குறைந்து விட்டது. நம்மளுடைய அரசியல் சக்தியை காண்பிக்க வேண்டும் என்றால் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு இடத்தில் கிண்டியில் உள்ள நினைவிடத்தில் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சங்க நிர்வாகிகளும் சங்க உறுப்பினர்களும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொள்ளணும். குறைந்தபட்சம் 100,000 பேர் நம்ம அங்க திரள வேண்டும். அப்படி திரண்டால் மட்டும்தான் அரசியலில் நாம் புதிய சரித்திரை படிக்க முடியும். அதற்காக அனைவரும் வருகை வருவேன் என்று தமிழ்நாடு நாடக சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரி ரமேஷ், சொல்லுங்க. உங்க டைம் ஒதுக்கி நம்ம சனாதனத்தை பத்தி மிக தெளிவாக சில விளக்கங்களா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.